ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்கள் சஞ்சு. பொதுவாகவே நம்ம எல்லாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணனாலே நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகள் போயிடும் தாங்க நம்ம சொல்லணும். ஆனால் யாருமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நான் மட்டும் ஏன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் கிடையாதுங்க. முதல்ல நாம் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் மற்றவங்க கண்டிப்பாக நம்மளை பார்த்து ஒருத்தரோ ரெண்டு பேரோ மாறுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தாங்க அதை நம்ம செஞ்சாகணும். நிறைய பேர் ஏன் அரசாங்க விதிமுறைகளை ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னா அதற்கான காரணம் தண்டனை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே குறைவு. ஹெல்மெட் போடலன்னா போலீஸ்கிட்ட 500 கொடுத்தா போதும் எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர ஹெல்மெட் போடலன்னா நம்ம உயிர் போயிடும் அப்படின்றத யாருமே நினைக்க மாட்டோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ சாலை விதிகள்லாம் பார்த்தீங்கன்னா சிக்னலில் கரெக்டாக நம்ம அதை மதிச்சே ஆகணும். ரெட் சிக்னல்லாம் நடக்கக்கூடாது, ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. க்ரீன் சிக்னல்லாம் போகணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஆனால் யாருமே அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இங்கே வெளிநாட்டில் இளைஞர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரெட் சிக்னல் போட்டாச்சு, ஆனாலும் அவர் சாலையை கடக்க முயற்சி செய்கிறாருங்க. அந்த தருணத்தில் என்ன நடந்தது அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல சொல்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு மித்திரன் சஞ்சு. வணக்கம்.